அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால மறக்காமல் லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹத்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். பரக்கத்துடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய துவாக்களை மிக வேகத்தில் கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றின திக்கரை பற்றின சிறப்பை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மள்டைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான கண்ணியமான ஒரு பரக்கத்தான ரமலானுடைய மாதத்தில் இருக்கும். இன்ஷால்லா இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கு. இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஒவ்வொரு பதிவும் போட்டுட்ருக்கோம். அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து ஒவ்வொரு அமலையும் நீங்கள் செய்யும்போது அல்லாஹத்தெல்லாம் மிக வேகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம விருப்பப்படுற ஆசைப்படுற காத்துட்ருக்க எல்லா தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரோம். இந்த ஒரு ரமலானுடைய மாதம் நமக்கு எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஆண்டு முழுவதுமே ரமலானாக இருந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உம்மத்து வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்டு முழுவதும் நோன்பு நோக்கிறது அப்படிங்கிறது சிரமமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனால் இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் அந்த கிடைக்கிற நன்மைகளை நம்ம வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயம் ஆண்டு முழுவதுமே நமக்கு ரமலானாக இருக்காதா அப்படின்ட்டு நம்ம ஏங்குவோமா அப்படின்னு சொல்லி நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம நோன்பு முழுவதும் வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தினுடைய அழுக்குகளையும் இன்னும் அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களையும் நீக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹஸ்ரத் அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவுலேயுமே அல்லாஹுவின் புறத்திலிருந்து அந்த நரகத்தினுடைய கைதிகள் நரகத்தினுடைய ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செய்யப்படுறாங்க. அல்லாஹத்தில் நரகத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும் சரி ஒவ்வொரு பகல்லையும் சரி அவங்களுடைய துவாக்களை கபூலாக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நோன்பாளியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹிடத்தில் கையேந்தி நம்ம துவா கேட்கும் போது அந்த துவா அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. இன்னும் நம்ம ஒரு சில திக்ர்களின் மூலம் ஒரு சில சூறாக்களின் மூலம் நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்களின் மூலம் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு திக்ர்கள் மூலமும் அல்லாஹ்வை நெருங்கும்போது இன்னும் நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கிது. இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கிது. ஏன்னா குறைந்த நேரத்தில் அதிக பலன் கொண்ட நிறைய திக்ர்கள் இருக்குது, நம்ம நிறைய சூறாக்கள் இருக்குது, நம்ம தினமுமே ஒவ்வொரு பதிவும் போட்டுட்ருக்கோம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் உணர்ந்து அதனுடைய கண்ணியங்களை நம்ம வந்து புரிஞ்சு நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிக வேகத்தில் பலனை கொடுக்குறான். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. அதை நீங்கள் கமெண்ட்டில் செக் பண்ணாலே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். இதற்கெல்லாம் காரணம் அவங்க முழு ஈமானோட நம்பிக்கையோட உறுதியோட நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் ஓதுனனால தான் அல்லாஹத்தால் அவங்களுக்கு உதவியே கொடுத்துருக்கான். அவங்களுடைய தேவைகளை அல்லாஹத்தால் நிறைவேற்றி கொடுத்துருக்கான். இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹத்தால் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறத பார்க்கல. முதல் விஷயம் அல்லாஹத்தால் சின்ன அமலாக இருந்தாலும் அந்த அமலை தொடர்ச்சியாக செஞ்சோம் அப்படின்னா அது அல்லாஹத்தால் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க. அப்போது
நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையுமே இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழு நம்பிக்கையோட இஹ்லாஸோட நிச்சயம் வந்து அல்லாஹால எங்களுக்கு தருவான், எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷாலா இந்த ஒரு அமலை செய்யணும். இந்த இரண்டு விஷயங்களையுமே நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமை அல்லாஹால ஏற்படுத்தி தருவான். நீங்கள் நினச்ச காரியங்களை அல்லாஹால நமக்கு நடத்தி காட்டுவான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும், அப்படிப்பட்ட அந்த தேவைகளை நீ ஏற்று வச்சு இன்ஷாலா இந்த ஒரு அமலை செய்யுங்க. அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கவலைகள், இன்னும் ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கண்ணீரோடு இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் அந்த கவலைகள் நீங்குவதற்காக வேண்டி அல்லாஹிடத்தில் இந்த ஒரு அமலை செஞ்சு கையேந்தி கேட்டு பாருங்கள். அல்லாஹத்தில் நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களை கபுலாக்குவோம். ஏன்னா இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம், இந்த மாதத்திற்கும் நமக்கு சிறப்பு இருக்கு. நம்ம வைக்கக்கூடிய நோன்பாகிய அந்த நோன்பாளி இருக்கவங்க இல்லையா, நம்ம நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம நோன்பாளி, அந்த ஒரு நோன்பாளிக்கான மதிப்பையும் அந்த ஒரு கண்ணியத்தையும் அந்த ஒரு சிறப்பையும் அல்லாஹத்தில் நமக்கு தரா. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது இந்த நோன்பை பற்றியும் இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றியும் நிறைய ஹதீஸ்கள்லாம் நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கு அல்லாஹால கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய நியமத்து தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை குவிக்கிறதுக்கும், இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செல்வ நிலையை அடைகிறதுக்கும், இன்னும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அல்லாஹால அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துறதுக்கும், இன்னும் ஒரு சில நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு திருமண தடை வந்துகிட்டே இருக்குது, ஒரு நல்ல முறையில் ஒரு சாலிகான ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்றவங்களுக்கு அல்லாஹால நல்ல வரன் அமைச்சு கொடுப்பான் இந்த ஒரு அமலின் மூலம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப பிரச்சனையோடு நாங்கள் இருக்கிறோம், கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு இல்லை, நெருக்கம் இல்லை, ஒரு முகபத் இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க ஒற்றுமைக்காக வேண்டி இந்த அமலை செய்யுங்க. நிச்சயம் அல்லாஹால பலனை கொடுப்பான். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு அமலை செய்யுங்களோ அல்லாஹால அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இது வாட்சி செய்றீங்க. நிச்சயம் அல்லாஹால தாமதப்படுத்தினாலும் தரமானதாகவும் சிறப்பானதாகவும் நமக்கு தருவான்ற நம்பிக்கையில் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹால குழந்தை பாக்கியத்தை மிக வேகத்தில் கொடுப்பான். கண்டிப்பாக பொறுமையோடு இருங்க, கவலைப்படாதீங்க. அல்லாஹால சிறப்பானதை நமக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி இன்ஷால்லா அல்லாஹுவை அதிகமாக திக்ர செய்யுங்க. ஏன்னா ஒரு நோன்பாளி வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்வின் நினைவில் அல்லாஹ்வினுடைய திக்ரில் நம்ம ஈடுபடும் போது அல்லாஹத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதனால் அதிகமான திக்ருகளில் நம்ம பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக இருக்கட்டும், அதிகமாக உங்களுடைய நாவுகளை வந்து திக்ரின் மூலம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்துவோம். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதத்தில் நம்மளுடைய அமல்களை கூட்டணும், அதிகமாக அமல்கள் செய்யணும். இன்னும் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு பைசா இருந்தால் கூட, ஒரு காசு இருந்தால் கூட அது தர்மம் செய்யும். ஏன்னா சதக்கா அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹால விரும்பக்கூடியது. இன்னும் நமக்கு கெட்ட மரணத்தை விட்டும் நம்மளை பாதுகாக்குது, நம்மளுடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கு இது ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தர்மம் செய்யுங்க. அதுவும் இந்த ஒரு நோன்பு காலத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் ஒரு நோன்பாளிக்கு ஒரு முடக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட நன்மையாக கருதப்பட்ட நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹவுலுல் கௌசர் தண்ணீர் தடாகத்தில் நமக்கு அல்லாஹால அந்த தண்ணீர் அறந்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி குடிக்கிறது மூலமாக அல்லாஹால சொர்க்கம் நம்ம போறது வரைக்கும் ஒரு தண்ணி தாகமே ஏற்படாதான். சுபஹானல்லாஹ் மாஷாஅல்லா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹால நம்ம அனைவருக்குமே நசீபாகட்டும். ஆமீன் சொல்லிருங்க. இன்ஷாஅல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இஃப்தாருக்கோ சஹருக்கோ ஒரு நோன்பாளிக்கு உதவி செய்யுங்க. முழு உதவி என்னால் செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த உதவிகளில் ஒரு பங்கீடாவது எடுத்துக்கோங்க, ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. இன்ஷால்லாஹ் ஒரு பேச்சம்பளத்தின் துண்டை கொண்டாவது நீங்கள் வந்து நரகத்துலேருந்து விடுதலை தேடிக்கோங்க அப்படின்னு நம்ம ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பேரிச்சம்பளத்திற்குரிய அந்த சிறப்பை பாருங்கள். இன்னும் அது ஒரு உதவி செய்கிறதுனால நமக்கு நரகத்திலிருந்து அல்லாஹால பாதுகாப்பை கொடுக்குறான், விடுதலை கொடுக்குறான் மாஷாஅல்லாஹ். அப்போது நம்ம அதிகமான சதக்காக்கள் தர்மங்கள் இந்த ஒரு மாதத்தில் அதிகமாக செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹால புனித வேதமாகிய அந்த திருக்குரானை இந்த மாதத்தில் தான் இறக்கியிருக்கான். அதனால் அதிகமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் குரான் ஓதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்ணிக்கையில் இந்த ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி குரான் முடிக்கிறேன், இந்த ஒரு ரமலானுக்குள்ளே ஒரு குரான் முடிச்சிருவேன், இரண்டு குரான் முடிச்சிருவேன் அப்படின்னு உங்களால் சக்திக்கேற்ப இன்ஷால்லா அல்லாஹிடத்தில் நீயத்து வச்சு குரானை ஓதி முடியுங்க. குரான் ஓத தெரியல முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களாக இருக்கும் அப்படின்னா இன்ஷால்லா குல் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன
சின்ன சூரா, குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுன நன்மையை நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த ஒரு சூராவை எண்ணிக்கையே இல்லாமல் அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. குரான் ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா குரான் ஓதுறதை விட ஓதுறவங்க முயற்சி செய்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ்வுல ரெட்டிப்பான இரண்டு மடங்கு கூலியை நமக்கு வழங்குறான். குரான் ஓதுன நன்மையும் கிடைக்குது, அதை ஓதுறதுக்காக சிரமப்படுறாங்க இல்லையா, அந்த சிரமத்திற்கான கூலியும் அல்லாஹ்வுல வழங்குறான். அதனால் ஓத தெரியலையேன்னு உட்காராதீங்க. இன்ஷால்லா குரானை ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்வுல இந்த ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டாவது உங்களுக்கு குரான் ஓதக்கூடிய நல் பாக்கியத்தை உங்களுக்கு வழங்குவான் சுபஹானல்லாஹ். அதனால் அதிகமாக குரான் ஓதி அல்லாஹாலாவினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹாலா நம்மளை ஆக்கியறணும்னு சொல்லி துவா செய்யுங்க அதிகமாக. இந்த ஒரு ரமலானுடைய மாதத்தில் இன்ஷாலா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு அமலை செய்கிறது மூலமாக அல்லாஹாலா நமக்கு பலவிதமான நன்மைகளை தரும். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த அமலை இன்ஷாலா நீங்கள் இன்றைய மஹரிபை நீங்கள் தொழுகிறீங்க, தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷாலா சலவாத் ஓதுறீங்க. முதல் விஷயம் சலவாத்து, உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி, தருதே இப்ராஹிம் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்தாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அது பெருசாக இருக்குது அப்படின்றவங்க இன்ஷாலா சல்லாஹு அலை முகமது சல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற இந்த சின்ன செலவாத்தை 11 முறை ஓதிக்கோங்க. 11 முறை ஓதிட்டு இரண்டாவது விஷயம் அல்லாஹாலாவினுடைய இஸ்மாகே ஒரு இஸ்மை எடுத்து ஓதுறது மூலமாக அல்லாஹாலா நம்மளுடைய துவாக்களை நமக்கு கவுலாக்குறான். அதன் அடிப்படையில் இன்ஷாலா யா ஹசீபு யா அல்லா, யா ஹசீபு யா அல்லா, யா ஹசீபு யா அல்லா அப்படிங்கிறது 313 முறை ஓதுங்க இன்ஷால்லா. இதனுடைய பொருளே அல்லாஹாலா அனைத்திற்கும் போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இன்ஷாலா. இதை 313 முறை ஓதிக்கோங்க. மூன்றாவது விஷயம் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹாலா இடத்துல பாவ மன்னிப்பு தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது இஸ்திகஃபார் செய்யும்போது. மூன்றாவது விஷயம் அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிற அந்த சின்ன வார்த்தை, இதனுடைய பொருளை பார்த்தீங்கன்னா யாழ்லா என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே, யாழ்லா எங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே. இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹத்தில் பாவ மன்னிப்பை நமக்கு வழங்குறான். இன்னும் நம்மளுடைய தௌபாவை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் நிச்சயம் அல்லாஹிடத்தில் இஸ்தகஃபார் செய்கிறது மூலமாக இது மட்டும்தான் பலனா அப்படின்னு இல்லை, நிறைய பலன்கள் இருக்குது. இந்த இஸ்தகஃபாரினுடைய பலன்கள்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். இது மூன்றாவது இஸ்திகஃபார். அடுத்து நான்காவதாக ஏதாவது ஒரு நபிமார்களுடைய துவாவை எடுத்து நம்ம ஓதுனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அப்போ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன ஒரு துவா. இந்த ஒரு துவா நம்ம வாழ்க்கையில் எந்த தேவைக்கு ஓதுனாலும் அல்லாஹத்தில் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்குறான். ஏன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வீடு, தொழில், மனைவி, இப்படி குடும்பம் இப்படி எல்லாத்தையும் இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹத்தில் வழங்கினான். அப்படிப்பட்ட அந்த துவா தான் ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். செல்வ செழிப்புக்கான ஒரு அமலாகவும் இந்த அமலை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் மன நிம்மதி, மன கவலையை நீக்கி நமக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமலாகவும் இந்த அமல் இருக்குது. முதல் விஷயம் சலவாத் ஓதுறீங்க, இரண்டாவது யா ஹசீபு யா அல்லா 313 முறை ஓதுறீங்க, மூன்றாவது அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதுறீங்க, நான்காவதாக இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துவா ரப்பி இன்னி லிமா அங்சல்த இளையம் இந்த ஹைரின் ஃபகீர் அப்படிங்கிற இந்த சின்ன துவாவை இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச அளவு எண்ணிக்கையில் அதிகமாக ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே பல தேவைகள் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், எனக்கு ஒரு தேவை இருக்கும், இப்படி ஒவ்வொரு தேவையுமே வந்து வித்தியாசப்படும். அதனால நம்மளுடைய தேவைகளை நீயத்து வச்சுச்சாலும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனாங்கன்னா அல்லாஹால எந்த தேவையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்குறான். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பான துவா. இதை முடிச்சுட்டு அமலை முடிக்கிறதுக்கு முன்னாடி சலவாத் 11 முறை ஓதிட்டு நேராக அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சஜ்தால போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த துவாவை அல்லாஹால கபூலாக்குவான், கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான், நீங்கள் நினச்ச காரியங்களை உங்களுக்கு நடத்தி காட்டுவான். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருவானே ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானே ஹாமீன். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்து அல்லாஹின் திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹால நம் அனைவரையும் ஆக்கி, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரை போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கி அருள்வானே ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க இன்ஷாலா. இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அல்லாஹால இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால தெரிஞ்சவங்க
இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் நன்மையை நியத்துச்சுன்னு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை உணர்ந்து நீங்களும் தினமும் பலனடைங்க இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.